ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பால் காய்ச்சல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காலையிலே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஐயர் வந்து கணபதி ஹோமம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நல்ல நேரத்தில் பாலும் காய்ச்சினோம். ஸோ அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 3 மணிக்கெலாம் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க முந்தின நாள் வந்து வீடை தொடச்சி வச்சுட்டு போயிருந்தனால காலையில் வந்து ஒன்றே பூ வைக்கிறது, நிலைக்கு பூ வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கோலம் போடுறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பார்த்து வச்சிட்டோம். இப்போ ஐயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயர் வந்தோடனே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். வேலைகள்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டை சுற்றி தான் வந்து ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருந்தோம். புது வீட்டுக்கு நம்ம உள்ளே வரப்போ வந்து 6 திங்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கே வந்து நாங்கள் அந்த 6 திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னென்னன்றதை நான் காமிக்கிறேன். நிறக்கோட தண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அரிசி, வெல்லம், உப்பு, மஞ்சள் பருப்பு இதெல்லாம் வந்து அடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் பால் காய்ச்சுறதுக்கு வந்து பாத்திரம் ரெடி. அண்ட் பொங்கல் வைக்கிறதுக்கும் பானை வந்து ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஐயர் கொடுத்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தார். அது வந்து வீட்டிலே இருந்ததுனால அதையும் எடுத்து அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 6 ஐட்டம் இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அது கூட பார்த்திங்கன்னா நான் சாமி ஃபோட்டோஸ், குலதெய்வம் ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கும் வந்து பூ வச்சு ரெடியாக வச்சுட்டேன். நாளைக்கு பால் காய்ச்சினதுக்கப்புறம் சாமிக்கு தான் வந்து நெய்வேத்தியம் பண்ணோம். அதனால் சாமி ஃபோட்டோவும் முக்கியம். பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் தான் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஹாய் செல்ல குட்டி, ஹாய் காமிங்க மம்மி. எல்லாரும் வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மட்டும்தாங்க தூங்கிட்டு இருந்தா, அவன் மட்டும்தான் மிஸ்ஸிங். என் பையன் கூட கிளம்பி வந்துட்டான். மாடு, கண்ணுக்குட்டி அதுவும் வந்து ரெடியாக வந்துச்சு. ஐயர் மட்டும்தாங்க 1/2 hour லேட்டாக வந்தார். அவர் தவிர எல்லாருமே வந்து சீக்கிரம் ரெடியாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோமாதா பூஜை. அதனால் மாடு கண்ணுக்குட்டியை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வந்து நான் மாடு கண்ணுக்குட்டிக்கு வந்து பொட்டு வச்சிட்ருந்தேன். பின்னாடி தான் லக்ஷ்மி இருக்குன்றனால மாட்டோட பின்னாடியும் வந்து நாங்கள் வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து பூஜை பண்ணினோம். பூஜை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே வர வைக்கணுன்றதுனால மாடு கண்ணுக்குட்டி ரெண்டையுமே வந்து ஹால் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்தாங்க. போயிட்டு திருப்பி வர மாட்டேன்.
நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஐயர் வந்துட்டு அந்த அக்னியில் ஹோமத்தில் வந்து நிறைய மூலிகைகள்லாம் வந்து நம்மளை போட சொல்லுவாங்க. மூலிகை எல்லாமே வந்து அந்த ஹோமத்தில் போட்டதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் வந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து காசு கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பொட்டணத்தோடு அந்த அக்னியில் வந்து போடுவாங்க. அந்த காசை வந்து நம்ம மூணாவது நாள் தான் எடுக்கணும். ஸ்டார்டிங் வந்து மூணு கலசத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னார் இல்லையா, அதில் ஒரு கலசம் எடுத்து கொடுத்து எங்களை நெக்ஸ்ட் டே வந்து குளிக்க சொன்னார். அதை வந்து சாமி முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு எங்களை வந்து வணங்கிட்டு வர சொல்லியிருந்தார். ஐயர் வந்து இதோட கிளம்பிட்டாரு. மார்னிங் 6:00 இதில் இந்த கணபதி ஹோமம் பண்ணணும். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த கணபதி ஹோமம் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல நேரத்தில் நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம். அன்னைக்கு நல்ல நேரம் வந்து மார்னிங் 9:30 to 10:30. நாங்கள் 9:30 வந்து பால் காய்ச்ச ஆரம்பித்தோம். பால் காய்ச்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப சடனாக யோசிச்சதுங்க, நாங்களே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ சடனாக ஒரு 1 week முன்னாடி தான் வந்து எனக்கே தெரிய வரும் இந்த டேட்டில் வந்து நாங்கள் பால் காய்ச்ச போகிறோம்னு. அதனால தான் வந்து எங்களால் நிறைய பேரை இன்வைட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் கோவிட் சுச்சுவேஷனால் நிறைய பேர் வந்து வரதுக்கு ரொம்பவே யோசிச்சாங்க. அதனால் நாங்களும் வந்து நிறைய பேரை வந்து கம்பலும் பண்ணல. அதுதான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பேர் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கூட்டம்தான் இருக்குது. பாலை ஊற்றி வச்சுட்டு எப்படா பால் பொங்கும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நான் வந்து நின்றுட்டு இருந்தேங்க. ஏன்னா நான் வந்து எப்போ பொங்கும் அந்த பொங்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து கரெக்டாக பொங்கிடுச்சு. பொங்கினோடனே ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாமிக்கு தான் வச்சோம். ஸோ அதை ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஏதாவது ஆட் பண்ணி நான் வந்து டைரெக்டாக போய் சாமிக்கு வச்சோம். நாட்டு சக்கரை போடு, நாட்டு சக்கரை போடு, எல்லாம் போடலாம். இதுக்கப்புறம் தான் வந்து நாங்களும் பால் குடித்து சாப்பிட்டோம். சாமிக்கு வந்து வச்சுட்டு எல்லோரும் வந்து சாமியும் கும்பிட்டு எல்லாருக்கும் வந்து சுற்றி போட்டு பூசணிக்காவும் உடைச்சோம். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு எனர்ஜியே வந்தது. மார்னிங் 3:00 எழுந்திரிச்சது பயங்கரமாக டயர்டாக இருந்தது. என் குட்டீஸும் பார்த்திங்கன்னா கிளம்பியும் வந்துட்டாங்க. என் பையனுக்கு வந்து வேஷ்டி சட்டை போட்டது ரொம்ப அழகாக இருந்தது. பசங்களுக்கு எப்பயுமே வந்து வேஷ்டி சட்டை தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என் பொண்ணு வந்து பட்டுப்பாவோட சட்டையில் வந்து அழகாக இருந்தா. ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்க வைக்கிறதுக்குள்ளே ஐயோ போதும் போதும் ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிட்டு வெளியில தான் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பூரி இட்லி அப்புறம் வந்து குஷ்பு இட்லி தான் சொல்லியிருந்தாங்க, அதனால ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வடை சாம்பார் சட்னி பாயசம் இது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு வந்து நாங்களும் பொங்கல் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கடுத்து தான் வந்து பயங்கரமான ஒர்க் வந்து எனக்கு இருக்க போது. வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.